ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விசேஷம் இருக்கும். அதே போல சென்னை அருகிலுள்ள சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்தால் சொந்த வீடு கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துள்ளது. இதனால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக இங்குள்ள முருகனை நாடி வரும் பக்தர்கள் கூட்டம்தான் அதிகமாக காணப்படுகிறது. அதுவும் செவ்வாய்க்கிழமை தோறும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். எங்களுக்கு இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலை பற்றி சொல்லி அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன கீதா அத்தைக்காக இந்த பதிவு மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம் எல்லாருக்கும் எப்படியாவது வாழ்க்கையில் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அந்த கனவை அவ்வளவு எளிதாக அடைந்துவிட முடிவதில்லை. சிலருக்கு கையில் பணம் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் சொந்த வீடு கட்டுவதில் பல தடைகள் ஏற்படுவது உண்டு. இது பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உள்ளத்தில் உந்து சக்தியாக இருந்து உங்களுக்குரிய சொந்த வீட்டை அமைத்து தருகிறேன் என்கிறார் சிறுவாபுரி முருகன். ஆம், சிறுவாபுரிக்கு வந்து முருகனை உள்ளன்போடு வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடந்தேறும் என்கின்றனர் பக்தர்கள். கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் உண்டு. அதனால் இங்கு வரும் பக்தர்களில் பெரும்பாலானோர் தங்களுக்கு எப்படியாவது சொந்த வீடு வேண்டும் என்று மனமுருகி வேண்டுவதால் அவர்கள் எண்ணங்களை இந்த சிறுவாபுரி முருகன் உடனடியாக நிறைவேற்றி தருவதாக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையோடு தெரிவிக்கின்றனர். இதனால் பக்தர்கள் கோவிலின் பின்புறம் உள்ள பகுதிகளில் செங்கற்களை அடுக்கி அதன் மேல் மஞ்சள் குங்குமம் தெளிக்கிறார்கள். பின்னர் அகல் விளக்குகளை ஏற்றி பூக்கள் வைத்து சிறுவாபுரி முருகனை நினைத்து வழிபடுகின்றனர். சிலர் சிறு சிறு கற்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து தங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்று மனமுருகி வேண்டி வழிபாடு நடத்துகின்றனர். பின்னர் முடிந்தால் 6 வாரம் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்தால் உங்களது ஆசை பூர்த்தியாகும் என்பது ஐதீகம். அதேபோல திருப்புகழ் பதிகத்தையும் தொடர்ந்து உச்சரித்து வர வேண்டும். இப்படி செய்வதினால் உங்களது பொருளாதார நிலை உயர்ந்து ஏழ்மை நிலை மாறி சொந்த வீடு கட்டுவதற்கான சிறப்பான சூழ்நிலை உருவாகும். நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் கிட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருணகிரிநாதரால் போற்றி பாடப்பட்ட தலம் சிறுவாபுரி. இங்குள்ள விக்கிரகங்களில் பாலசுப்பிரமணியர், ஆதிமூலவர், நவகிரகம் தவிர மற்ற விக்கிரகங்கள் அனைத்துமே பச்சை மரகத கல்லால் ஆனவை. கோவிலினுள் உயரமான கொடிமரம் முன்பாக காணப்படும் இந்த பச்சை மரகத மயிலின் காட்சி கண்கொள்ளா அழகு. வேறு எங்குமே காண முடியாத சிறந்த வடிவமைப்பை கொண்டது இந்த பச்சை மரகத மயில். இந்த மரகத மயிலை பார்ப்பதற்காகவே இந்த கோவிலுக்கு பலர் வருகின்றனர். இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலில் உள்ள மூலவரான பாலசுப்பிரமணியரோட சிலை அமைப்பை இப்போ பார்க்கலாம். சிறுவாபுரி முருகன் முன் வலக்கரம் அடியவருக்கு அபயம் அளிக்க, பின் வலக்கரம் ஜபமாலை ஏந்தியிருக்க, முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்மசாஸ்தா கோலத்தில் இருக்கிறார் சிறுவாபுரி முருகன். பிரம்மனை தண்டித்து பிரம்மனின் படைப்பு தொழிலை ஏற்ற கோலம் கொண்ட இம்முருகனை வழிபட்டால் வித்தைகள் பழக்கற்ற பேரறிஞர் ஆகலாம் என்று அருணகிரிநாதர் பாடியுள்ளார். வாஸ்து அதிபதியான பிரம்மாவை தண்டித்து படைப்பு தொழிலை ஏற்ற கோலத்தில் காட்சியளிப்பதால் இவரை வழிபடுவதால் வாஸ்து தோஷம் நீங்கி வீடு கட்டுவதில் தடைகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோயிலோட தல புராணத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்ட ராமபிரான் யாக பசுவாக குதிரையை ஏவிவிட்டார். அந்த குதிரை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தின் அருகில் வந்து நின்றது. அங்கு வளர்ந்து வந்த ராமனின் பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டு விட்டனர். இது அறிந்து குதிரையை மீட்க லக்ஷ்மணன் அங்கு வந்தார். லக்ஷ்மணனாலும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை. ராமனே நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது. இவ்வாறு சிறுவர்களான லவனும் குசனும் அம்பு விட்ட இடமே சிறுவாபுரி என்று வழங்கப்படுகிறது. முருகனுக்கு வலது பக்கமாக அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மன் சன்னதி இருக்கிறது. இவர்களுக்கு நடுவில் வள்ளியும் முருகப்பெருமானும்
கைகோர்த்து நின்ற நிலையில் திருமண கோலத்துடன் அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பு. இத்தகைய திருமண கோலத்தினை காண்பது அரிது. இந்த திருமண கோலத்தில் காட்சி தரும் இது போன்ற சிலை அமைப்பு வேறு எங்கும் கிடையாது. இந்த முருகப்பெருமானை வணங்குவோர்க்கு திருமண தடை நீங்கி மனம் போல துணை அமையும் என்பது ஐதீகம். நிலம் பூமி சம்பந்தமாக அனைத்து கோரிக்கைகள் நிறைவேறவும், வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடு அமையவும், பிள்ளை பேறு இல்லாதவர்கள் பிள்ளை பேறு பெறவும், கடன் தொல்லைகள் தீரவும் சிறுவாபுரி சிறந்த பரிகாரத்தலமாக விளங்குகிறது. நிலம் வீடு மனை சொத்து என்று சகல சௌபாகியத்தோடு நிம்மதியாக வாழ எல்லாம் வல்ல சிறுவாபுரி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.